வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பீஷ்ம பருவம் அப்படின்னு மம்முட்டி நடித்து 2022 வந்த படம். இந்த படம் வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தோம்னா காட்ஃபாதர் ஸ்டோரிலாம் வந்து இருக்கு இல்லையா, அதாவது காட்ஃபாதர் அளவுக்கு இருக்கான்னு யோசிக்காதீங்க. தெலுங்கு படமாக இருக்குது ஒரு கட்டத்துலலாம். காட்ஃபாதர் படத்தில் இன்ஸ்பயர் ஆகி எடுத்து வச்சுருக்கீங்க. மலையாள படம் தான், அது என்னவோ தெரில. மலையாளக்காரங்களுக்கு தமிழ்காரங்களை பார்த்தாலே ஆகாது போல. தமிழ்காரங்க தான் இந்த இதுலேயும் வந்து ஒரு வில்ல மாதிரி கொண்டு வந்து அவனால தான் மொத்த வேலையும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஓகே, அதெல்லாம் அவங்க விஷயம். பட் நான் கதை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். மம்முட்டி ஒரு குடும்பத்தில் மூணாவது பையன். அவர் தான் வந்து அந்த டோட்டல் ஃபேமிலியும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. அண்ணன் தம்பி யார் தங்கச்சி யாருனாலும் அவர் பேச்சு, அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற எல்லா சின்ன சின்ன விஷயத்துலையும் அவர் தான் கண்ட்ரோலில் இருக்காரு. என்ன காரணம்னா எல்லாருமே வந்து சில்லறத்தனமான ஆட்களாகவே இருக்கிறாங்க. அதனால இவர் தான் டோட்டலாக கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இருக்குது. மூத்த அண்ணன் வந்து கொலை செய்யப்படுறாரு. அவர் கொலை செய்யப்படுறாருன்னா மார்ட்டின் கொலை செய்யப்பட்டோன்னே அவர் கொலை செஞ்சவங்களை பழி வாங்கிறதுக்காக இவர் சின்ன வயசுலேயே லா காலேஜ் முடிச்சிருந்தாலும் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு. அடுத்து வந்துட்டு ரெண்டாவது அண்ணன், அவரோட பசங்க தான் டாம் சாக்கவும் இன்னொருத்தரும். ரெண்டாவது அண்ணன் வீட்டிலே தான் இருக்கிறாரு, ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. அவரோட பசங்க ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துறாங்க. ஏதோ வந்து வேற ஒன்று வச்சுட்டு தெரிஞ்சுறாங்க. பட் ஆனால் அவங்களால ஒரு 2.5 கோடி கிட்டத்தட்ட லாஸ் ஆகிற மாதிரியான சூழலில் தான் அவங்க வீட்டு பிஸ்னஸாக அவங்க பார்த்துக்கிறாங்க. மூணாவது தான் நம்ம ஹீரோ மம்முட்டி. அவர் வந்துட்டு ஒருத்தவங்களை லவ் பண்ணுறாங்க, அனசூயாவை லவ் பண்ணுறாங்க. பட் நான் வந்து சேர முடியாமல் இருக்குது. அவங்களுக்கு ஒரு பொண்ணு. நாலாவது வந்து அடுத்து ஒரு தம்பி, அவங்க வந்து ஃபாதராக போயிருப்பான், சைமன் அப்படின்ற ஆள். அஞ்சாவது வந்து ஒரு சிஸ்டர், அவங்க வந்து ஒரு தமிழ் காப்பை வந்து தமிழ் போலீஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணி. பட் வந்து அவங்களோட லைஃப் வந்து சுமூகமாக இல்லை. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அது வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ வந்துட்டு இவங்களோட மூத்த அண்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முஸ்லீம் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஃபாத்திமா அப்படின்னு. யாருமே நதியா கேரக்டர் பண்ணாங்க. இந்த ஃபாத்திமா கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க. அவர் இறந்துட்டாலும் அதுக்கப்புறம் அவரை கொன்னதுக்கு பழி வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணார்ல அலின்னு ஒரு கேரக்டர், அவரை வந்து ஃபாத்திமா கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பசங்க, அதுதான் வந்து ஷோபினும் அந்த மணிமல் வயசுலேயே குட்டேட்டா அப்படின்னு கத்துவார்ல உள்ள விழுந்தார்ல அவர், அந்த ரெண்டு பேரும். ஸோ இப்போ என்ன ஆகுது வந்து, இந்த குட்டேட்டான்னு கத்துறாரு இவரும் இந்த தங்கச்சியோட பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க. இது வந்து அவங்க போலீஸ் அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேன்து. அந்த குடும்பத்திலே ஏற்கனவே மம்முட்டி மேலே கோபங்கள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து எல்லாரோட வீட்டு குடும்ப விஷயங்கள்லையும் வந்து இருக்காரு, எல்லாத்தையும் ஃப்ரீயாக செய்ய முடியல. என்ன தான் பணக்காரங்களாகவே இருந்தாலும் ஒருத்தரோட ஷேடோலே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற கோபத்தில் ஏற்கனவே மம்முட்டி மேலே கோபமாக இருப்பாங்க. இதுக்கடையில் வந்து அவங்க அண்ணனை காரணம் பழி வாங்கினார் இல்லையா மம்முட்டி, அவரோட பையனும் பாம்பேலேருந்து வந்திருப்பான் பழி வாங்கிறதுக்காக. ஸோ வந்து இந்த போலீஸ்காரரு இந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் வந்து அந்த பழி வாங்கிறதுக்கான பாம்பேலேருந்து வந்த வில்லன் குரூப் இதெல்லாம் சேர்ந்து கான்ஸ்பிரேசி பண்ணி இவரை தூக்கிறதுக்கு பார்க்கும். இதில் வந்து இவருக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது இந்த முஸ்லீம் ஃபேமிலியான ஷோபினும் ஃபாத்திமாவோட பசங்க ஷோபின்னு இது தான். இதுக்கடையில் வந்து அந்த குட்டையிடம் கத்துறவரை போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் கதை அந்த இருந்தான்னு போகும். இவரை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாருங்க. இவர் வந்து தப்பிப்பார். தப்பிச்சதுக்கப்புறம் மொத்த ஆட்களையும் ஒவ்வொருத்தரையும் தூக்குவார். அதுதான் படம். என்ன சொல்கிறது, ஒரு தெலுங்கு ஸ்டோரி ட்ரீட்மெண்ட்டானா ஒரு மலையாள ட்ரீட்மெண்ட், அதுதான். வேற எதுவும் இல்லை, வேற எதுவும் இந்த படத்தில் சொல்லணும் இல்லை. தெலுங்கு ஸ்டோரி மலையாள ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும், அவ்வளோதான். இந்த இதுக்கு மேலே சொல்லணும்லாம் எனக்கு தோணலை. படம் வந்துட்டு மம்முட்டிக்காக பார்க்கலாம். ஸ்லோ மோஷன் ஸ்டன்ட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, பரவாயில்ல, கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ற மாதிரியான படம்லாம் இல்லை. ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக கண்டிப்பாக பார்க்கலாம். ஒன்றும் இது வரலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு படம். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு. நாங்கள் வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.